ஸோ போன கிளாஸில் வந்து அந்த இதோடு நிறுத்தினோம். அந்த சுவர்ண பாண்டத்தை பார்த்துட்டு இவளை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாள் இந்த வசந்த சேனாவோட அம்மாவை. அவள் பார்த்துட்டு சதிருஷமேதத்து ந புனஸ்தத்து, அது மாதிரி தான் இருக்குது ஆனால் இது அது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போது ஷகாரன் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். படி. உனக்கு வந்து உன்னோட கண்கள்னால வந்து அது சொல்லப்பட்டது தன்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு பார்த்த உடனே உன் கண்ணில் வந்து ஐ குட் சி, ஆஹா இது வசந்த சேனாதே, நம்ம பொண்ணு போயிட்டாளாங்கிற ஒரு எண்ணம் உன் கண்ணில் தெரியறது. ஆனால் வாஜா மூக்கித்தம், ஆனால் உன்னோட வாக்கு இருக்கு பார், அது வந்து ஊமையாயிடுது, ஹிடன் பை யுவர் இது வேர்ட்ஸ். நீ சொல் வா வாட்சா வேர்ட்ஸால சொல்லாம உன் கண்ணாலே நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறான். நகரு நீ அப்படிங்கிறா, போரும் நீ இங்கேருந்து நகரு அப்படிங்கிறா, ஒன்னும் சொல்ல வேண்டாம் நீனு. ஸோ ரொம்ப அப்ரமத்தம் கதைய ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துட்டு சொல்லுங்கோ, இவைகள் அவைகளே தானா அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு திருப்பி கேக்குறா. வந்து இது வந்து ஷில்பி குஷலத்தையா அந்த அந்த இதை பண்ணானே அந்த கோல்டு ஸ்மித்து, அவனுடைய அந்த குஷலம், அவனுடைய அந்த ஸ்கில்ஃபுல், அந்த அவனுடைய அந்த டேலண்ட் மூலமாக அவபத்னாதி திருஷ்டி, என்னுடைய இட் கேப்டிவேட்ஸ் மை ஐஸ், அது வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுறது அந்த நகைகளே தவிர இது அது கிடையாது. இது வந்து ஈஆர்சி மாமா, ஷில்பி குஷலத்தையா அவபத்னாதி திருஷ்டி. ம், மேலபடி. ம், இந்த ஆபரணங்கள் உன்னால ரெகக்னைஸ் பண்ண முடியறதா அப்படின்னு கேக்குறாரு. ஸோ வந்து என்ன சொல்கிறார், நான் வந்து நகலு நகலு அனபிக்ஞாத்தக, நான் வந்து நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, ஏன்னா வந்து இதை ஐடென்டிஃபையே பண்ண முடியல அப்படின்னுட்டோ. ப்ராபப்ளி என்ன என்ன எதுக்கு வந்து சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னா, அதுவா கதாபி ஷில்பினா கட்டித்தொக பவேத், ப்ராபப்ளி என்னுடைய பொண்ணுடைய ஆபரணங்களும் இந்த ஆபரணங்களும் ஒரே ஷில்பியால் செய்யப்பட்டதாக இருக்கலாம், அதனால் தே மே லுக் அலைக், பட் டெஃபினட்டா இது என் பொண்ணோடது இல்லை அப்படிங்கிறான். அனுகரோதி ஷில்பி வர்க்க சாதிருஷ்டமேவ கிருதஹஸ்ததயாச்ச திருஷ்டம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, வஸ்துவந்தராணி சதிருஷாணி பவந்தி நூனம் ரூபஸ்ய பூஷண குணஸ்ய ச கிருத்ரிமஸ்ய. கிருத்ரிமம் அப்படின்னாலே மாணவ நிர்மித்தம், மனுஷாலால் செய்யப்பட்டது இல்லையா, நேச்சுரல் கிடையாது அது. ஸோ வந்து அதுக்கு வந்து இவர் ஒரு சமர்த்தனம், அந்த வசந்த சேனாவோட அம்மா வந்து சொல்கிறா இல்லையா, ஷில்பி பண்ணியிருக்கலாம், ஒரே ஷில்பி பண்ணியிருக்கலாம், அதனால் தே லுக் அலைக், பட் டெஃபினெட்லி இது என்னோட பொண்ணோட நகைகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அதை வந்து சமர்த்தனம் பண்ணுற மாதிரி, அதை அங்கீகாரம் பண்ணிக்கிற மாதிரி இந்த அதிகரணிக்கர் வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, கிருத்ரிமஸ்ய மனுஷாலால் செய்யப்பட்டவைகளுடைய ரூபஸ்ய, அதனுடைய அந்த ரூபம், அதனுடைய அந்த ஃபார்ம், அந்த ஆகாரம் இருக்கு பாரு, அதனுடைய பூஷண குணஸ்ய அந்த அலங்காரத்தினுடைய அழகு, அவைகள் சதுருஷாணி ஒரே மாதிரி இருக்கும், வஸ்துவந்தராணி வேற வஸ்துக்களாக இருக்கலாம், வேற வேற நகை, ரெண்டு நகை ஒரே மாதிரி இருக்கிற சான்சஸ் உண்டு. நூனம், நூனம்னா நிச்சயமாக இருக்கிற, நிச்சயம் பவந்தி, நிச்சயமாக இருக்க சான்சஸ் உண்டு. ஹி, ஏன்னா ஷில்ப வர்க்க கிரியாம் திருஷ்டுவா அனுகரோதி. ஷில்பி வர்க்கர் என்ன பண்ணுவா, அதாவது இந்த கோல்ட் ஸ்மித்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, மற்றவாளனுடைய கிரியாம், இன்னொரு ஷில்பி ஒரு நகை பண்ணியிருந்தானா அதே வந்து ரிப்பீட் பண்ண பார்ப்பா, அதே மாதிரி இன்னொரு நகை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை, ரச்சனா கௌசலம் அவளுக்கு வந்து அந்த செய்யறதுக்கு ஒரு குஷலத்தா இருக்கு அந்த ஷில்பி வர்க்கத்து இருக்கிறவாளுக்கு. ஸோ அவள் என்ன பண்ணுவா, ஏற்கனவே ஒரு நகை அந்த மாதிரி மார்க்கெட்டில் இருந்தது அப்படின்னா
அதை வந்து வேற யாராக கேட்டிருக்கலாம், இல்லைன்னா அவளுக்கே வந்து இந்த மா இந்த பேட்டர்ன் நன்னா இருக்கே அப்படின்னுட்டு அதை பார்த்துட்டு திருஷ்டுவா அதை பார்த்துட்டு அனுகரோதி, அதே மாதிரி நானும் ஒரு நெக்லஸை பண்ணுறேன் ஆர் நானும் ஒரு ஆபரணத்தை பண்ணுறேன் அப்படின்னு கிருத்தக அவளால் செய்யப்பட்ட அந்த ஹஸ்தக அதை வந்து அந்த அது அவளுடைய அந்த என்ன ஒரு என்ன சொல்லுவார் ஆர்ட் ஆஃப் டெக்ஸ்டரிட்டி தானே கையால் செய்யறது எல்லாமே. ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு குஷலதா அப்படி இருக்கிற அவ அந்த இது இதே மாதிரி இந்த நெக்லஸை பார்த்து திருப்பி ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது வசந்தா சேனாது தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு இவரும் அதுக்கு சமர்த்தனம் பண்ணுறார். சரியா, உன்னுத்தரோட கிரியையை பார்த்து அவாளனுடைய கிருதஹஸ்ததா அப்படின்னா அவாளனுடைய அந்த அந்த கையினுடைய அந்த கௌசலம் ஸ்கில்ஃபுல் அந்த ஸ்கில்லு அது அதை வச்சுண்டு அதை அனுகரவுத்தி அவ வந்து அந்த அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறா. அதனால் அதுக்கு சமானமாக இன்னொரு அலங்கார பூஷணமானது வந்துடுறது. ஸோ அவ்வளோதானே தவிர இந்த அலங்காரமானது இந்த ஆபு இந்த பூஷணங்களானது வசந்த சேனாவோடது கிடையாது. பட் என்ன அப்படின்னா அதுக்கு சமானமானது அது மாதிரி இருக்கே தவிர அது கிடையாது. ஸோ இங்கே வந்து அர்த்தாந்தர நியாச அலங்காரம் சொல்கிற. சரியா, உலகத்தில் வந்து வஸ்துவந்திராணி சதிருஷாணி பவந்தி லோகே, புரியுறதா? நெக்ஸ்ட் மேலே சிரேஷ்டி காயஸ்தம் ஆரிய சாரு தத்திய கத்தியானி ஏதானி தத்தியானி ஏதானி ஆரிய ஆரிய சாரு தத்தியானி ஏதானி அப்படிங்கிறான் இது. ஸோ அப்போனா இந்த இது வந்து விதூஷகனுடைய இதுலேருந்து ஆம்பிட்லேருந்து கீழே விழுந்தது. ஸோ அப்போ வந்து டஸ் இட் பிலாங் டு ஆரிய சாருதத்தன்னு கேட்குறார். என்னோடது டெஃபினட்டாக கிடையாது அப்படிங்கிறார். அப்படி ஒன்றும் இல்லைங்கிற வசந்த சேனாதும் இல்லைங்கிறா, வேற யாரோடது அப்புறம்? அவனே சொல்லிக்கிறான் இது உங்களுடைய குழந்தை பொண்ணோட நகைகள் தான் அப்படின்னு அவனே அதை ஒப்புக்கிறான். இந்த ஆபரணங்கள் அவளை விட்டுட்டு தனியா எப்படி இருக்கு, அதாவது அவ வந்து இந்த ஆபரணத்தை எப்படி அவகிட்ட இந்த ஆபரணங்கள் அவ அணியாம தனியா எப்படி இருந்தது அப்படின்னு கேக்குறான். இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்றார். சரியா, ஆமா ஆமா. அதாவது அந்த அந்த ரோகசேனன் கதைய சொல்றார் திருப்பியும், புரியுறதா? ரோகசேனனுக்கு அந்த இதில் ஃபில் பண்ணி கொடுக்குறான்னு முன்னாடி சொன்ன கதையை ஹி ரிப்பீட்ஸ். நீ வந்து இங்க உண்மையை சொல்லிடு பாரு பாருங்கிறார். சத்தியேன சுகம் கலு லப்யதே சத்யாலாபி ந பவதி பாதகி சத்யமிதி த்வே அபி அக்ஷரே ஆமா. ஸோ நாளா பிரிச்சுக்கணும் அதை. சத்தியேன சுகம் கலு லப்யத்தே, சத்தியம் பேசுறதுனால சுகம் எப்பயுமே கிடைக்கும். சத்யாலாபி ந பவதி பாதகி, சத்தியம் பேசுறவா வில் நாட் டேர்ன் அ சின்னர், பாவம் பண்ணவனா ஆக மாட்டான். சத்தியம் இது த்வே அபி அக்ஷரே, சத்தியம்ங்கிறது ரெண்டே சத்து எம் ரெண்டு அக்ஷரம் தான் அது. மா சத்தியம் அலிகேன கூகைய, அந்த அந்த சத்தியத்தை ஆன ஒரு அசத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால மறைச்சுடாத. அலீகம்னா பொய், அந்த அலீகத்தினால பொய்யினால இந்த சத்தியத்தை மறைச்சுடாத அப்படிங்கிற. சத்தியேன சுகம் லப்யத்தை, சத்தியத்தை சொல்லிட்டா அப்படின்னா நம்ம வந்து யோசிக்கவே வேண்டாம் இல்லையா, பொய் சொன்னாதான் அந்த சொன்ன பொய்யை ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, நெக்ஸ்ட் டைம் கேட்கும்போது ஸ்டாண்டர்டாக அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணணும். பட் சத்தியம் அப்படி கிடையாது. சத்தியம் சுகம் கலு, சத்தியேன சுகம் கலு லப்யத்தை அப்படின்னா யூ வில் பி டென்ஸ்ட் ஃப்ரீ. ஐயோ அது ஒன்று ஒன்று சொல்லியிருக்கோமே, ஏன்னா அந்த சத்தியம் வந்து எப்பவுமே நம்ம வாயிலேருந்து 100 தடவை கேட்டாலும் அந்த விஷயத்தை வந்து நம்ம அதே மாதிரி தான் சொல்வோமே தவிர வேற மாற்றி சொல்ல மாட்டோம்.
புரியுறதா? ஸோ வந்து அந்த அதனால் சத்தியேன சுகம் கலு லப்யதே, சத்தியாலாபி ந பவதி பாதகி. எவன் ஒருத்தன் வந்து சத்தியம் பேசிடுறானோ அவன் வந்து பாபத்துக்கு உட்பட்டவனாக ஆகிறதில்ல. சத்தியம் இது துவே அபி அக்ஷரே, சத்தியம்ங்கிறது ரெண்டே ரெண்டு அக்ஷரம்தான். மா சத்தியம் அலிகேன குகைய, சத்தியத்தை பொய்யினால் மூடாத அப்படிங்கிறான். புரியுறதா? ம், மேல படி. आभरणानि आभरणानि इति न जाने किन्तु अस्मत् गृहात् आनीतानि इति जाने. சி, எனக்கு வந்து இந்த ஆபரணங்கள் இந்த ஆபரணங்களா யாருது அதுன்னு தெரியாது, அந்த ஆர்னமெண்ட்ஸை பற்றி. ஆனால் கிந்து அஸ்மத் கிரகாத்து ஆனிதானி இது ஜானே, பட் என்னோட வீட்டிலேருந்து தான் இந்த இந்த ஆபரணங்கள் எடுத்துக்கொண்டு வரப்பட்டன அப்படிங்கிறத மாத்திரம் நான் நிச்சயமாக சொல்லுவேன். புரியுறதா? நெக்ஸ்ட். சகார உத்யானம் பிரவேசிய பிரதமம் மாரேசி கப்பட காபட்டிகையா சாம்பிரதம் நிகூஹசி. திருப்பியும் அதே சொல்றான், உத்தியானத்துக்கு போய் உத்தியானம் பிரவேசிய அதுக்கு போய் பிரதமம் மாரயசி அவளை கொண்டுடுற, அதுக்கப்புறம் கபட்டா காப்பிட்டிக்கையா சாம்பிரதம் நிகூஹசி, இப்ப வந்து ரொம்ப ஒரு சாலுவா நீ வந்து மறைக்கிற உண்மைய அப்படிங்கிறான். அதிகாரணிகா ஆரிய சாருதத்த சத்தியம் அபிதீயதாம், சத்தியம் அபிதீயதாம், இதானீம் சுகுமாரேஸ்மின் நிஷ்சங்கம் கர்கஷா கஷாஹ தவ காத்ரே பதிஷ்யந்தி சஹாஸ்மாகம் மனோரதா. ஓகே, ஸோ வந்து இங்கே என்ன அப்படின்னா, ப்ளீஸ் உண்மையை சொல்லிடுங்கோ சாருதத்தன், இதானிம் சுகுமாரே அஸ்மின் காத்ரே, உன்னுடைய இந்த சுகுமாரமாக இருக்கிற இந்த காத்திரத்தில் சரீரத்தில் நிஷங்கம் கர்கஷாகா கஷாகா பதிஷ்யந்தி தவ காத்ரே, உன்னுடைய இந்த சுகுமாரே அஸ்மின் தவ காத்ரே நிஷங்கம் கர்கஷாகா கஷாகா பதிஷ்யந்தி, இந்த உனக்கு வந்து இந்த சவுக்கடியானது கிடைக்கும் இப்போ வந்து பனிஷ்மெண்ட்டு ஃபார்மில். உன்னுடைய சுகுமாரமாக இருக்கிற உன்னுடைய உடம்பில் அவைகள் விழப்போகிறது, அதோடு எது சேர்ந்து விழப்போகிறது அப்படின்னா, அஸ்மாக்கம் மனோரதக பதிஷ்யந்தி, எங்களுக்கெல்லாம் ஒரு டிசையர் இருக்கு பாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு நீ வந்து தப்பு பண்ணலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார், அதுவும் எங்களுக்கு வந்து சேர்ந்து கீழே விழுந்துடும். புரியுறதா? ஸோ உனக்கு எப்படி கஷ்டமோ அதே மாதிரி எங்களுக்கும் வந்து கஷ்டோத்பத்தி சமமேவ அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து காத்ரே கர்கஷாகா கஷாகா பதிஷ்யந்தி அஸ்மாக்கம் மனோரதாக அபி பதிஷ்யந்தி, அதனால் இங்கே சகோக்தி அலங்காரம். சரியா? அவருக்கு அந்த முன்னாடி கூட ஒரு ஸ்லோகம் படித்தோமே, ராஜா உன்னுடைய இதுவும் போயிடும் சகோக்தி ஒன்று, இதில் வந்து இது ஞாபகம் இருக்கா? எட்டாவது அங்கமோ ஏழாவது அங்கமோ நினைக்கிறேன். ஸோ வந்து இங்கே வந்து அந்த கடுமையான அந்த கஷத்தினால உன்னுடைய உடம்பானது எப்படி தவிக்குமோ அதே மாதிரி எங்களுடைய மனோரத்தங்களும் விழுந்துடும், ரெண்டும் ஒரே சமயத்தில் ஆகும், அதனால இங்கே சகோக்தி அலங்காரம். நமக்கு வந்து துக்கம் வந்து சமமேவ, துக்கோத்பத்தி சமமேவ தவ அஸ்மாபிரபி. சரியா? மேல. ஸோ அபாபானாம் குலே ஜாத்தே, நான் பிறந்த குலத்தில் யாரும் வந்து பாவம் பண்ணலை, அப்படிப்பட்ட அபாபானாம் குலே ஜாத்தே மயி, அந்த மாதிரி பாவம் செய்யாத குலத்தில் பிறந்த என்னிடத்தில் பாபம் ந வித்யதே, பாப காரியம்ங்கிறது கிடையாது, என்னால் வந்து அதை கன்சீவ் கூட பண்ண முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் எதி சம்பாவியதே பாபம் அபாபேனச்ச கிம்மையா, என் மேலே ஒரு பாபம் ஒரு தப்பான காரியம் அகாரியம் அப்படிங்கிறது சம்பாவியதே என் மேலே ஏற்றிட்டா அப்படின்னா, பாப்பேனச்ச கிம்மையா, என்ன பாவம் என்ன இந்த பாவம் வந்து இருந்தும் இல்லாமல் இருக்கிறதும் எனக்கு ஒன்று தான். அதாவது என்னென்னா, நான் வந்து பீங் கில்ட்டியாக இல்லாமல் இருக்கிறது மாத்திரம் போகாது, லோகத்தில் மனுஷா லோகாபவாதத்துலேருந்து நான் தப்பிக்கணுங்கிறோம். புரியுறதா? எதி சம்பாவியதே பாபம், உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து என் மேலே அந்த பாபத்தை ஆரோபம் பண்ணிட்டானா சம்பாவனா பண்ணிட்டா அப்படின்னா, பாப்பேன சா கிம்மையா,
அபாபேனச்ச கிம்மையா, சாரி அபாபேனச்ச கிம்மையா, நான் வந்து பாவம் பண்ணாமல் இருந்தும் என்ன பிரயோஜனம், நான் தப்பே பண்ணாட்டி கூட மக்கள் நான் தான் பண்ணேன்னு ஒரு சுச்சுவேஷன் கிளப்பி அது வந்து அந்த அபவாதம் என் மேலே வந்துருத்து அப்படின்னா, நான் வந்து பாவம் பண்ணாமல் இருக்கிறதும் ஒன்று தான், பாவம் பண்ணுறதும் ஒன்று தான். ஸோ வந்து லோகாபவாதத்துலேருந்து நான் தப்பிக்கணுங்கிறான். புரியுறதா? கிளியரா இருக்கா? அபாபானாம் குலே ஜாத்தே மயி பாபம் ந வித்தியதே, நல்ல குலத்தில் பிறந்த எனக்கு என்னிடத்தில் பாபம்ங்கிறது கிடையாது. பாபம் எதி சம்பாவியத்தை, பாபம் என் மேலே சம்பாவனா பண்ணப்பட்டது, ஆரோப்பம் பண்ணப்பட்டதுன்னா அபாபயனச்ச கிம் மயா அப்படின்னா ஒய் ஷுட் ஐ ப்ரூவ் தட் ஐ எம் நாட் கில்ட்டி? புரியுறதா? ஸோ வந்து இங்கே காவியலிங்க அலங்காரம், ஸோ அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களால் எனக்கு மேலே ஒரு அபராதம்ங்கிறது நீங்கள் யோசிச்சுட்டேள் அப்படின்னா, நான் வந்து அனபராதமாக இருந்தால் கூட என்னோட இந்த இந்த வாழ்க்கைக்கு வந்து ஒரு பலனே இல்லை. தட் இஸ் வெரி கிளியர். ஆமாம், புரியுறதா? அதான் ஓகே, மேலே படி. வசந்தசேனாவே இல்லாம அவளே செத்து போயிட்டாங்கிற ஒரு இடத்துல நான் உயிரோட இருந்து கோ லாபக மம ஜீவிதேன கிருத்தியம்னா எனக்கு என்ன லாபம் நான் உயிரோட இருந்து? அப்போ அவனுடைய பொண்டாட்டி மறந்தாச்சு, புள்ளையும் மறந்தாச்சு போல இருக்கு அவனுக்கு. சொல்ல. பிரகாசம் வேற என்ன, இதுக்கு மேல என்ன அப்படிங்கிறான். திருப்பி வந்து அந்த முன்னாடி சொன்னானே அதே ஸ்லோகத்தை ஹீஸ் ரிப்பீட்டிங். மயாகலு மயா மயா கில நிஷம்சேன, இந்த சக்காரனால் லோகத்வயம் அஜானதா நிஷம்சேன ஸ்ரீ ஸ்திரீ, அங்க வந்து ரத்தின்னு போட்டிருந்தார் ஞாபகம் இருக்கா அந்த ஸ்லோகத்துல, ஒரு நாலு அஞ்சு பேஜுக்கு முன்னாடி படிச்சோமே, ஸ்திரீ ரத்திஹி வா அவிசேஷேனன்னு படிச்சோமே. இங்க வந்து ஸ்திரீ ரத்னம் ச விசேஷேன சேஷம் ஏஷோ அபிதாஸ்தி, ஏஷகாங்கிற இடத்துல திருப்பியும் வந்து இந்த சகாரன் மீதியைவன் சொல்லுவான், நான் வந்து இந்த ஸ்திரீ ரத்னத்தை கொண்டுட்டேன் அப்படின்னு ரெண்டு இந்த லோகத்துக்கும் இன்னொரு லோகத்தோட விஷயத்தை தெரியாம இருக்கிற அனேன நிருஷம்சேன எனக்கு என் மேல இந்த மாதிரி ஒரு பழி ஆரோபித்தான், சேஷக ஏஷக சேஷம் ஏஷக அபிதாசியதி, நீதியை இவனே சொல்லுவான் அப்படிங்கிறான். புரியுறதா? அதான் சரி படி. வியாபாதிதா கொன்னுட்டேன், அரே துவமபி பண நீயும் சொல்லு, மயா வியாபாதிதா எத்தி என்னால் கொல்லப்பட்டாள்னு நீயும் சொல்லு அப்படிங்கிறான். நீதான சொல்ற அத அப்படிங்கிறோம். கேட்டுக்கோங்க பட்டாரகா கவலாளிகளே, ஏதேன மாரிதா வசந்த சேனா, இவளா இவனால் தான் கொல்லப்பட்டாள் வசந்த சேனா, ஏதேனைவ சம்சயா சின்னஹ அப்படின்னா அந்த டவுட் ஹஸ் பின் கிளியர்ட் பை சாருதத்தா ஹிம்செல்ஃப், ஏன்னா அவனே அக்செப்ட் பண்ணிவிட்டான். ஏதஸ்ய தரித்திர சாருதத்தஸ்ய ஷாரீரக தண்டக தார்யதாம், சாரீரக தண்டம் வந்து கொடுக்கணும் அவனுக்கு, வந்து இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஃபிசிக்கல் பனிஷ்மெண்ட், ஓகேவா, கொலை பண்ணுற கொல்றதோ அந்த மாதிரி, சரியா? ஷியாலனான நீ என்ன சொல்றியோ அதே மாதிரி போ ராஜபுருஷாக கிருஹியதாம் அயம் சாருதத்தக, இவன புடியுங்கோ சாருதத்தன, அவ வந்து பிடிக்கிறா. அஹம் அர்த்தினி தத் முஞ்சத ஏதம்.
ஸோ வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, தது எதி பிரசீதந்து பிரசீதந்து ஆரிய மிஸ்ராஹா, ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருங்கோ, கைண்டாக மர்சிஃபுல்லாக இருங்கோ. தது எதி வியாபாதிதா மமதாரிகா வியாபாதிதா, என்னுடைய பொண்ணு கொல்லப்பட்டாள் அப்படின்னா கொல்லப்பட்டுட்டா, அவள் செத்து போயாச்சு. ஜீவது மே தீர்காயுஹு அப்படின்னா, மே அப்படின்னா மம என்னால் விரும்பப்பட்ட இந்த சாருதத்தனானவன் ஜீவத்து தீர்காயுஹு, ஜீவத்து நல்ல தீர்காயுசோட இருக்கட்டும். ஜீவத்து மே தீர்காயுஹு, இயர்ச்சி போட்டுக்கோங்க. மம புரிய சாரு, என்னால் ரொம்ப பிடிக்கு, அவனை பார்த்தாலே வந்து ஒரு ஒரு கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கு ஒரு பர்சன். அவனுக்கு வந்து அவன் உயிரோடு இருக்கட்டும், என் செத்து போனதும் என் பொண்ணு போயிட்டான், ஸோ இவனை எதுக்கு பனிஷ் பண்ணுறீங்கோ. அந்நியச்ச இன்னொன்று என்ன அப்படின்னா, அர்த்தி பிரத்யர்த்தினோ நோகோ விவகார அகம் அர்த்தினி தத் முஞ்சத ஏனம். ஸோ இது வந்து வாதி பிரதிவாதி தான், இதில் வந்து நான் தான் வாதி, நானே வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேங்கிற மாதிரி, அதனால அவளை அவனை ரிலீஸ் பண்ணுங்கிறான். புரியுறதா மேலே? ம் அவனுக்கு ஒன்றே பயம் வந்துருச்சு, இந்த லூஸ் வந்து இவன் வந்து இது மாதிரி சொல்லிடுறாளே, நம்ம வந்து மாட்டிக்க போகிறோம், திருப்பியும் கேஸை ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டெப்புக்கு எடுத்துன்னு போயிட்டாளே அப்படின்னு அவனுக்கு பயம் வந்து விடுத்து. அதிகாரணிக்கா ஆரியே கம்யதா ஹே ராஜபுருஷாஹ நிஷ்கிராமய நிஷ்கிராமயத ஏனாம். ஸோ வந்து ஆரிய கம்யதாம், நீங்கள் போங்கோ ராஜபுருஷாக, இந்த சாரதத்தனை இங்கேருந்து அழிச்சுட்டு போங்கோ. அவன் வந்து அழுதுண்டே ஓ பிள்ளையேன்னு விட்டு அழுதுண்டே அவன் அங்கே அவளும் அங்கேருந்து கிளம்பிடுறா. சகார ஸ்வகதம் கிருதம் மயா ஏதஸ்ய ஆத்மனஹ சதிருஷம் சாம்ப்ரதம் கச்சாமி. கிருத்தம் மயா ஏதஸ்ய ஆத்மனஹ சதிருஷம் அப்படின்னா, என்னுடைய எனக்கு வந்து என்ன ஒரு பவர் இருக்கோ, அதுக்கு என்ன முடியுமோ, என்ன காரியத்தை சாதிக்க முடியுமோ, தத் மயா கிருத்தம் ஏதஸ்ய, இந்த சாருதத்தனுக்கு மயா கிருத்தம் என்னால் செய்யப்பட்டது என்ன அப்படின்னா, ஆத்மனஹ சதிருஷம் அப்படின்னா ஒர்த்தி ஆஃப் மை கிரேட் பவர், எனக்கு என்னுடைய சக்திக்கு உட்பட்ட என்ன பவரோ அதை வச்சுண்டு இவனை நான் மேக்சிமம் இந்த இதில் இழுத்து விட்டாச்சு. சாம்பிரதம் கச்சாமி நான் கிளம்புறேன், இது நிஷ்கிராந்தக, இது வந்து போட்டுக்கோமா. கிருத்தம் மயா ஏதஸ்ய ஆத்மன சதிருஷம் இஆர்சி. ஆமாம், எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே டஃப் தான், இஆர்சி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இதுதான். ம், யார் பேப்பர் செட் பண்ணுறாங்கிறது பொறுத்து இருக்கு. நிர்ணயே வயம் பிரமாணம், இதுக்கு வந்து இதுதான் இந்த கேஸு, இதுக்கு இதெல்லாம் சாட்சி, இது இவன் வந்து தண்டிக்கப்பட வேண்டும், அதோட எங்களோட வேலை முடிஞ்சிருத்து. சரியா? சேஷே தூ ராஜா அப்படின்னா, சேஷே அப்படின்னா மீதி இருக்கிற வேலை ராஜாவோடது அப்படின்னா, தண்டனை கொடுக்கறதுங்கிறது ராஜா கையில் இருக்குது, என்ன மாதிரி தண்டனைங்கிறது நாங்கள் டிசைட் பண்ண முடியாது, இதெல்லாம் கேஸுன்னு போட்டு கொடுத்துருவோம், அதுக்கு டெசிஷன் பிலாங்ஸ் டு த கிங், அவர் தான் உனக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுங்கிறத கொடுப்பார். நிர்ணயே வயம் பிரமாணம் இஆர்சி மாமா. ஆமாம், சேஷேத்து ராஜான்னு போட்டால் கண்டுபிடிச்சிடுவேன், அதனால வெறும் நிர்ணயே வயம் பிரமாணம் இல்லையா? ததாபி சோதனக விஜ்ஞாபியதாம் ராஜா பாலக, இருந்த பொழுதிலும் நீ வந்து சோதனக நீ ராஜா பாலகன் கிட்ட இதை நான் சொன்னதாக இதை சொல்லு அப்படின்றார். என்ன அப்படின்னா, அயம் ஹி பாத்தகி விப்ரஹ ந வத்யஹ மனுர பிரவீத். ஸோ இந்த பாத்தகி இந்த பாவம் பண்ணியிருக்கானே இவன் அயம்னா முன்னாடி இருக்கிற இந்த சாருதத்தன், விப்ரஹ பிராமணஹ, அதனால் ந வத்யஹ அவன் கொல்லப்படக்கூடாது, இது மனுஹு அப்ரவீத், மனு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ராஷ்டிராத்து அஸ்மாத்து நிர்வாசியஹ அக்ஷதைஹி விபவேஹி சஹ, இவன் வந்து அத்தனை சொத்தோடையும் இந்த தேசத்தை விட்டு போயிடணும், தேச பரித்தியாகம் பண்ணணும். புரியுறதா? ஸோ இவனை வந்து கொல்லப்படாது அப்படிங்கிறான்.
न जातु ब्राह्मणं हन्यात् सर्वपापेष्वपि स्थितं राष्ट्रात् एनं बहिष्कुर्यात् समग्रधनम् अक्षतम். இதான் மனுஸ்மிருதி. சரியா? ஸோ அதனால் வந்து பிராமணம் ந ஹன்யாத் சர்வ பாபேஷ்வபி ஸ்திதம். சரியா? ராஷ்டிராத்து ஏனம் பகிஷ்குர்யாத் சமக்ர தனம் அக்ஷதம். ஃபுல்லாக தனத்தோட இ ஷுட் பி இது அமுச்சுடணும், நாட்டை விட்டு தேசத்தை விட்டு அவனை அமுச்சுடணும் மேலே. காசு கொடுத்து வசதியாக அனுப்பணும். ஆமாம் ஆமாம், பிராமணனும் அதனால் அவன்கிட்ட என்ன இவ்வளோ இருக்க போகிறது பெருசா? ஏ அவனுக்கு என்ன பெருசாக இருக்க போகிறது பிராமணன் கிட்ட? ஒரு கோ ஒரு பசுமாடு இருக்கும், யாகம் பண்ணிட்டு இருப்பான், வேற என்ன தன தானியமா இருக்கும். எது எது புரியல? ஆமாம், எடுக்கக்கூடாது. அவன்கிட்ட ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லையே பிராமணன். இந்த சாருதத்தனே விட்டுரும், இந்த ஜென்ரலே இதுதானே அவளுக்கு. அவளுக்கு என்ன பெரிய சொத்து இருக்க போகிறது பிராமண அழகு? அவளுடைய சொத்து வந்து அவளுடைய ஞானம் தானே. ஸோ அது அது குறையாமல் அனுப்பப்படும், அது யாராலையும் திருட முடியாதுல்ல. போயிட்டு வரான், அழுதுண்டே வரான் அவன். கதோஸ்மி தஸ்மின் ராஜா பாலகோ பணதி येन अर्थकल्यवर्तस्य कारणात् वसन्तसेना व्यापादिता तं धान्येव आभरणानि गले बद्ध्वा गिण्डिवं ताडयित्वा दक्षिणश्मशानं नीत्वा शूले भङ्क्त इति. यः कोऽपि अपरः ईदृशम् अकार्यम् अनुतिष्ठति सः एतेन स निकारदण्डेन शिष्यते. अळुदण्डे वन्दु सोल्रां आर्याः गतोऽस्मि तस्मिन். அந்த ராஜா கிட்ட போயிட்டு நான் வந்தாச்சு. ராஜா பாலகா பணதி சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, எவனால் அர்த்தகல்யவர்த்தசிய பைசா கோசரம் காரணாத்து, அந்த அந்த காரணத்தினால் எவன் ஒருவனால் வசந்த சேனாவானவள் வியாபாதித்தா கொல்லப்பட்டாளோ தம் அந்த அவனை தானியேவ ஆபரணானி கலே பத்வா அந்த ஆபரணங்களையே கழுத்தில் போட்டு திண்டிமம் தாடைத்துவா நல்ல மேடத்தாளத்தெல்லாம் அடிச்சுண்டு தக்ஷிண ஸ்மசானம் நீத்துவா அந்த சவுத்து சைடில் இருக்கிற அந்த ஸ்மசானத்துக்கு சுடுகாட்டுக்கு அழிச்சுண்டு போய் ஷூலே பங்க்த ஷூலத்தில் ஏத்து. யக கோபி அபரஹ ஈதிருஷம் அகாரியம் அனுதிஷ்டதி. எவன் ஒருவன் இனிமே இந்த மாதிரி ஒரு அகாரியத்தை பண்ணுறானோ அவனுக்கு சக ஏத்தேன சுனிகார தண்டேன சனிகார தண்டேன சிஷ்யதை. அவனுக்கு வந்து சனிகாரம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹியூமிலியேஷன், அவனை வந்து அவமானப்படுத்துறது, புரியுறதா? அந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணி அவனுக்கு வந்து தண்டேன சிஷ்யத்தை அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா இதை மாதிரி ரிப்பீட் பண்ணுறவா எல்லாருக்கும் இந்த மாதிரி அவமானப்பட்டு தான் டெத்து வருங்கிறது ஒரு பாடமாக இருக்கும், புரியுறதா? அதான் நெக்ஸ்ட்டு படி. ரொம்ப துளி கூட யோசிக்காம ஒரு டிசிஷன் எடுத்திருக்கானே, துளி கூட யோசிக்காம அப்படின்னா, நான் சாருதத்தன், என்னுடைய பூர்வ ஹிஸ்டரி தெரியும் அவனுக்கு, நான் எப்படிப்பட்டவன், எப்படி வந்து லோகத்துக்கு சகாயம் பண்ணியிருக்கேன், இந்த உஜ்ஜயினிக்கு எப்படி ஒரு சகாயம் பண்ணியிருக்கேங்கிறது தெரியும். அது எல்லா எதை பற்றியும் சிந்தனை பண்ணாமல் ஒரு ஒன்றுத்தையுமே யோசிக்காம இந்த மாதிரி ஒரு தண்டனையை என் மேலே போட்டுட்டானே, இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டை எனக்கு கொடுத்துட்டானே. அவிமர்ஷ்யகாரி ராஜா பாலக இயர்சி அதவா மேல. அதவா ஈதிருஷே வியவஹாராக்னௌ மந்திரிபிஸ் பரிபாதிதாஹ ஸ்தானே கலு மஹிபாலா கச்சந்தி கிருபணாம் தசாம். ஸோ இந்த இடத்துல ஈதிருஷே வியவஹாராக்னௌ மந்திரிபிஹி பரிபாதிதாஹ. ஸோ இந்த ராஜாக்கள் வந்து மந்திரிகளினால் மந்திரி வர்க்கம் அவாளால் வியவஹாராக்னௌ பரிபாதிதாஹா. வியவஹாரம் அப்படிங்கிற ஒரு அக்னியில்
தள்ளப்பட்டு விட்டார்கள், தள்ளி விட்டுறா அந்த மந்திரிகள். இந்த மாதிரி ஒரு தப்பு தப்பா ஒரு ஆலோசனையை கொடுத்து, ஸ்தானேகலு மகிபாலாக கச்சந்தி கிருபணாம் தசாம். அவ வந்து அந்த ராஜாக்கள் மகிபாலாக கிருபணாம் தசாம்னா ரொம்ப ஒரு தீன தசம், ஒரு தைன்ய ஸ்திதிக்கு போயிடுறா. இந்த மாதிரி ஒரு தப்பா ஒரு ஒரு தீர்ப்பை கொடுத்து, தப்பா ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டா அப்படின்னா அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு தைன்யம், ஒரு தீனதா தான், அந்த தசையை தான் அவன் அடைவான் அப்படிங்கிற. புரியுதா? மந்திரிகளினுடைய ஒரு சமுச்சித நிர்ணயம்ங்கிறது இல்லை அவளுக்கு, அதுக்கு வந்து ஒரு சமர்த்தம், ஒரு சாமர்த்தியம் இல்லை. அதனால தோஷமே செய்யாதவாளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டத்தை, இந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கறதுனால அந்த ராஜாவுக்கு வந்து ஒரு பதனம்ங்கிறது நிச்சயம், அவனுக்கு வந்து ஒரு டவுன்ஃபாலுங்கிறது நிச்சயம். தப்பாக தீர்ப்பை வழங்கிட்டான் அப்படின்னா அந்த இது மாதிரி எப்படி அந்த என்ன சார் மதுரையை எரிச்சாலே கண்ணகி அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து வியாபாரக ஏவ சாரி வியவஹாரக ஏவ அக்னிகி அப்படிங்கிற இடத்துல அவனுக்கு ரூபகம். சரியா? வேற ஒண்ணுமே இல்லையே. அது வந்து ஆக்சுவலி அவ அந்த வசந்த சேனாவோட அம்மா இல்லைன்னு சொல்றா, இருந்தாலும் அவன் கிட்ட அது வந்தது எப்படி வந்திருக்கும் இல்லைன்னா அந்த நகை. ஸோ கடைசியா அவன் வண்டியில போயிருக்கா, தோ வசந்த சேனாஸ் மதர் ஹாஸ் நாட் அக்செப்டட் திஸ், சாருதத்தனோட வண்டியில போயிருக்கான்னு ஒருத்தன் வந்து சாட்சி சொல்றான் அந்த வீரகன். புரியுதா? ஸோ அதனால அதெல்லாமும் அமையாது. கடைசியில் இவன் சொல்றதும் எப்படி எங்க வீட்டிலேருந்து அது போச்சு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றத வச்சும், கடைசி கடைசியா வசந்த சேனாவை பார்த்த ஒரே ஆளு சாருதத்தன் தான். இப்ப மந்திரி பிகிங்கிற இடத்துல அப்ப வந்து இந்த அதிகாரிணிக்காவை தான் அவ வந்து பிளேம் பண்றாராம் சாருதத்தன் அப்படின்னா, அவ இது இதுன்னு போட்டு கொடுத்துட்டா. பட் வந்து அந்த பாலகனுக்கு ஏற்கனவே சகாரன் மூலமாக ஒரு முன்னாடியே ஏற்கனவே ஒரு வைரி பாவம் இருந்தது இல்லையா, எல்லாத்தையும் வச்சுதான் இவன் மேல பழிய ஏத்துறான் இல்லையா. இல்லைனா இதுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே இல்ல. மேல லைஃப் டைம் இம்ப்ரெஷன்மெண்ட் போட்டிருக்கலாம், என்ன இந்த மாதிரி கழுத்துல நகையை கட்டி டுண்டிமம் கட்டி ஆஷின் போனோங்கிற அவசியம் இல்லைல்ல. இதுசைஹி ஸ்வேத காக்கியைஹி ராஜ்ஞஹ சாசன தூஷகைஹி அபாபானாம் சஹஸ்ராணி ஹன்யந்தே ச ஹதானி ச. இந்த மாதிரி ஸ்வேத காக்கியைஹி அப்படின்னா அந்த ஸ்வேத காக்கியம்ங்கிறது வெள்ளக்காக்கா, இந்த மாதிரி ஸ்வேத காக்கியைஹி சாசன தூஷகைஹி, சாசனத்துக்கு ஒரு தூஷணமாக இருக்கிற ஒரு வெள்ளை காக்கா மாதிரி. இந்த ஸ்வேத காக்காங்கிறது ரெண்டு விதமாக இன்டர்பிரிட்டேஷன், ஒன்று வந்து ஸ்வேத காக்காங்கிறது வெள்ளை காக்காங்கிறதுக்கு பிரசக்தியே இல்லை, அதுவே ஒரு அலீகம் சரியா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு பொய்யை, இந்த பொய்யை பிரதானமாக வச்சுட்டுருக்கிற இந்த மந்திரிகளினுடைய ஈதிருஷைஹி சாசன தூஷ கைஹி இந்த ராஜாவானவன் அபாபானாம் சஹசிராணி அன்யந்தே, இந்த ராஜானால தப்பே பண்ணாத 1000 பேர் வந்து கொல்லப்படுகிறார்கள். ஹதானிச்ச, இன்னும் ஆயின்ட்ருக்கு அந்த தப்பு, கண்டினியூ ஆயின்ட்ருக்கு. இன்னொன்று வந்து ஸ்வேத காக்கியம்னா உள்ளே வந்து இந்த கெட்ட புத்தி, வெள்ளை வந்து நல்லவனாக காமிச்சிக்கிறது வேஷதாரி மாதிரி, ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்ட் காமிக்கிறது. புரியுறதா? அந்த மாதிரி இருக்கிற சாசன தூஷ கைகி இந்த மந்திரிகளினால் இந்த ராஜாவானவன் இந்த மாதிரி பல பேருக்கு தப்பு தப்பா நீதி வழங்கியிருக்கான்னு அர்த்தம். புரியுறதா? இதனால பாதிக்கப்பட்டவா 1000 பேர் கொல்லப்பட்டார்கள், இன்னும் நடந்துட்டு இருக்கு சரியா? புரியுறதா? கச்ச மத் வசனாத் அம்பாம் அபஷ்சிமம் சிமம் அபிவாதஸ் வாதயஸ்வ பிரஞ்சமே ரோஹசேனம் பரிபாலயஸ்வ. ஸோ வந்து என் ஃப்ரெண்டு மைத்ரேயனே போ, மத் வச்சனாத்து என்னுடைய வார்த்தைகளை அம்பாம் எங்கள் அம்மாவுக்கும் என்னோட நமஸ்காரத்தை சொல்லிடு. அபஷ்சிமாம் அப்படின்னா ஃபார் த லாஸ்ட் டைம், அபஷ்சிமம் அபிவாதயஸ்வ, கடைசியாக என்னுடைய நமஸ்காரங்களை எங்கள் அம்மாவுக்கு வந்து தெரிவிச்சிரு. அது வந்து இட்ஸ் வெரி காமன், கான்ஸ்டன்ட்லி வெரி ரெகுலர்லி யூஸ்ட் வேர்ட் ஆகும் அபஷ்சிமம்ங்கிறது.
உத்தரராமச்சரித்திரத்தில் கூட அயம் அபஷ்டிமஹ தே ராமஸ்ய சிரசா பாத பங்கஜ ஸ்பர்ஷா, ஞாபகம் இருக்கா? மாமாட்சி, கடைசியா என்னுடைய ராமருக்கு என்னுடைய சிரசா பாத பங்கஜ ஸ்பர்ஷம். ஸோ பஷ்டிமம்ங்கிறது ஃபார் த லாஸ்ட் டைம், கடைசியா என்னோட நமஸ்காரங்களை அம்மாவுக்கு தெரிவிச்சிரு. புத்திரம் ச மே ரோகசேனம் பரிபாலய பரிபாலயஸ்வ, என்னுடைய பிள்ளையான ரோகசேனனையும் பார்த்துக்கோ. மூலே சின்னே வேறையே கட் பண்ணி போட்டாச்சு. அப்போ வந்து பாதபஸ்ய பாலனம் வேறே இல்லாத போது நான் அந்த அந்த மரத்தை நான் எப்படி பார்க்க அதுக்கு பாதுகாக்கிறது? வேறே அழிஞ்சு விடுத்துனா மரமே நிற்காதே. அது ஈஆர்சி மாமா, மூலே சின்னே குதக பாதபஸ்ய பாலனம். மேல நினைக்காத, நான் இல்லாட்டியும் நீ என் பிள்ளைய பாத்துக்கணும். நிருணாம் லோகாந்தரஸ்தானாம் தேக பிரதிகிருதி சுதக, சுதன்கிறவன் யாரு அப்படின்னா லோகாந்தர லோகாந்தரஸ்தானாம் நிருணாம் தேக பிரகிருதி சுதக. ஸோ இந்த லோகத்தை விட்டுட்டு இன்னொரு லோகத்தில் போன ஒரு மனுஷனுக்கு கூட அவனுடைய தேகத்துக்கு பிரதிரூபமாக, பிரதிகிருத்தினா பிரதிரூபம், பிரதிரூபமாக இருக்கிறது யாரு அப்படின்னா அவனுடைய புள்ள தான். அதனால் மயி யஹ வை தவ ஸ்னேக ரோகசேனே சக யுஜிதாம், என்ன அஃபெக்ஷன் நீ என்கிட்ட காமிச்சியோ அதே ஒரு அஃபெக்ஷனை என் புள்ளகிட்டையும் நீ காமிக்கணும், அதை மாத்திரம் இல்லைன்னு சொல்லிடாத அப்படிங்கிறோம். சரியா? மேல போ வயசியா அஹம் தே பிரிய வயசியோ பூத்வா தயா விரகிதான் பிராணான் தாரயான். அஹம் தே பிரிய வயசியா, உனக்கு ஒன் என்னோட வந்து நான் உனக்கு ரொம்ப பிரியமான தோழன் இருந்துண்டு துவயா விரகிதானு பிராணானு தாரையாமி, உன் நீ இல்லாத இடத்துல நான் என் உயிரை வச்சுட்டு இருப்பேனாங்கிறான். அதுவும் இஆர்சி, துவயா விரகிதான்னு பிராணான்னு தாரையாமே, ரொம்ப கஷ்டம் இந்த இந்த வார்த்தை. யார் வேணா சொல்லலாம்ல இத? ஆமா, யார் வேணா சொல்லலாம் இத? வசந்த சேனான்னு போட்டேன்னா ஜீரோ. நான் வந்து என்னோட என்னோட என்ன பிள்ளையும் நான் பார்க்கணும்ப்பா, என்ன அவனையும் அவனையும் ஒரு தடவை கொண்டு வந்து காமிச்சிரு அப்படிங்கிறான் கடைசியா. சரி நான் பண்றேன் அப்படின்றான். இந்த வட்டு இந்த பிராமணனான சாருதத்தன் இங்கேருந்து நகர்த்தப்படட்டும், ஐஷண்டு போங்கோங்கிறான். அவன் அதே மாதிரி பண்றான் சோதனகன். சாண்டாலானாம் தியதாம் ஆதேசா, சாண்டாலனுக்கு ஆதேசம் கொடுங்கோ, ஆர்டர் கொடுங்கோ. இஆர்சி இது கண்டுபிடிச்சிருவே. சாருதத்தனை விட்டுட்டும் எல்லாரும் அங்கேருந்து போயிடுறா. சகருணம் மைத்ரேய போஹோ கிம்மிதம் அத்ய இத்தியாதி பட்டதி, அந்த 9வதுல 29வது ஸ்லோகம் அந்த வரும் இல்லையா, உபகாத்தகான்னு வருமே, உபகாத்திதக. நான் தப்பு என்ன தப்பெல்லாம் என் மேல வந்துடுத்த அந்த ஸ்லோகத்தை வந்து திருப்பியும் ரிப்பீட் பண்றான் ரொம்ப வருத்தத்தோட. மேல படி. விஷசலில துலாக்னி பிரார்த்திதே மே விசாரே ரக்கச்சமிஹ சரீரே வீக்ஷ்ய தாதவ்ய மத்ய அத ரிபு வச்சனாத் த்வம் பிராமணம் மாம் நிஹம்சி மதசி நரக மத்யே புத்திர பௌத்திரை சமேதா. அதாவது அந்த காலத்துல வந்து அபராதி வந்து நிர்ணயம் பண்றதுக்கு இன்னொரு ஒரு பரீட்சை மாதிரி வைப்பா, ஒரு 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 என்ன சொல்கிறது, அது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் மாதிரி. அவன் நிஜமாகவே தப்பு பண்ணலை அப்படின்னா அவனுக்கு விஷத்தை கொடுப்பா, விஷம் சாப்பிட்ட போதிலும் அவன் செத்து போக மாட்டான் இஃப் இஸ் ரியலி ட்ரூ. அப்புறம் அவனை வந்து தண்ணியில் வந்து மூழ்கடிப்பா, அதில் மூழ்கடிச்சும் அவன் செத்து போகலைன்னா அவன் தப்பு பண்ணலை.
அதே மாதிரி அவனோட அவனை வந்து துலாபாரம் மாதிரி ஒரு துலால உட்காத்தி வைப்பா. அதுக்கு சமானமா எவ்வளோ எடை போட்டாலும் அந்த எடை போட்ட இடம்தான் மேலே இருக்கும், இவன் கீழே இருப்பான். அவன் அவன் சத்தியத்தை பரிபாலனம் பண்றவனா இருந்தா. மேலும் கையில வந்து இது இந்த அந்த பேர் என்ன, பிப்பலம், அந்த இலைகளை கையில் வச்சுட்டும் அதில் வந்து நெருப்பை கொட்டுவா. அவனுக்கு ஆனால் அதுலேயும் ஒன்றும் எரியாது. இந்த மாதிரி பலவிதமான இது பண்ணுவான் அவன் வந்து, இந்த மாதிரி பலவிதமான டெஸ்ட்டை பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம்தான் ஒரு விசாரம் பண்ணுவா இவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையான்னு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா டைரக்டாகவே கரகச்சம் இக இங்கே வந்து டைரக்டாகவே அந்த இவங்கிட்ட போயாச்சு, அந்த இவன் வெட்டுறதுக்கு சாண்டாளன் கிட்ட என்னை அனுப்ப போகிறான். ஒன்றுமே இந்த ஒரு அது பேர் என்ன, கரகச்சம் அப்படின்னா ஒரு காஷ்ட கர்த்தன யந்திரம், அதனால் அதை வந்து கொடுத்து அடிக்கிற மாதிரி என்ன ஆயாச்சு, அதனால் என் சரீரம் வந்து இப்போ வந்து கட் பண்ண பட போகிறது. இதெல்லாம் இந்த இந்த பரீட்சை எதுவுமே வந்து எனக்கு வந்து செய்யலை, அதனால் இந்த ரிப்பு வச்சனாத்து, இந்த ரிப்புங்கிறது இந்த இடத்துல சகாரன், அவனுடைய வச்சனாத்து அவன் சொன்ன காரணத்தினால் வா, இல்லைனா பிராமணம் நான் வந்து சதாச்சாரி, நான் வந்து சத்து வழியில் போகிற நிரபராதி நான், அப்படிப்பட்ட மாம் என்னை நிகம்சி மாரயசி, அப்படி அந்த மாதிரி ஒரு ராஜா பண்ணானா அவனுடைய புத்திர பௌத்திரன் மேலும் சமேதா நரக மத்தியே பதசி, சரியா, அவன் வந்து தான் மாத்திரம் இல்லை, அவனுடைய புள்ள, அவனுடைய பேரன் எல்லாம் சகுலம் குலத்தோட குலசகிதம் அவன் வந்து நரகத்துக்கு போய் விழுவான். இந்த மாதிரி நிரபராதியாக இருக்கிற எனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை அவன் கொடுத்தான் அப்படின்னா அது வந்து அவனுக்கு நரகத்துக்கு தான் வழி. ஸோ வந்து விஷ சலீல துல அக்னி பிரார்த்தித்தே மே விசாரே, இந்த விஷம் ஜலம் அப்புறம் அந்த துலாங்கிறது அந்த தராசு அதுதான் சொன்னேன், என்னோ அது இந்த நெருப்பு இது மாதிரி இது மூலமாக பரீட்சை பண்ணணும், அப்படி பண்ணுறதுக்கு யோக்கியமாக இருக்கிற மே என்னுடைய இந்த சாருதத்தனுக்கு விசாரே, இந்த இந்த விசாரம்னா இந்த கேஸினுடைய ஒரு தீர்ப்பு, அதில் வீக்ஷிய நன்னா பார்த்துட்டு இன்னைக்கு இப்போ என்னுடைய சரீரத்தை கக்ரச்சம் அந்த அந்த கட் பண்ணுறது பேர், அதனால் என்னுடைய சரீரத்தை வந்து இது பண்ண போகிறான், அறுக்க போகிறான், சரியா, அதனால் இந்த மாதிரி ஒரு ரிபு வச்சனத்தினால என்ன மாதிரி ஒரு பிராமணனை நிகம்சி அந்த ராஜாவானவன் கொள்றான், அவனுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா நரக மத்தியே புத்திர பௌத்திரைஹி சமேதா பதசி, புத்திரன் பௌத்திரன் ஓட சேர்ந்து அவன் வந்து நரக்கத்தில் போய் விழப்படுறான், அதான் அவனுக்கு வந்து கதி. நிரபராதி நான், அபராதமே பண்ணாத எனக்கு தண்டனை கொடுப்பதில் கொடுத்தான்னா அவனுக்கு வந்து நரக பத்தனம் தான், புரியுறதா? இதோட மிருச்சகட்டிக்கத்தில் இதி நிஷ்கிர அயம் ஆகதோ அஸ்மி, நான் வந்துட்டு இருக்கேன், இதி நிஷ்கிராந்தாக சர்வே எல்லாரும் போயாச்சு, இதி வியவஹாரோ நாம நவமோ அங்கக சமாப்தா, விவகாரம் அப்படின்னா இல்லை கேஸ் ட்ரையல்ங்கிற மாதிரி, அப்படி வந்த இந்த 9வது அங்கம் முடிஞ்சுடுத்து.